வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு பள்ளிகளில் படிக்கிற 1 to 12 வரையிலான மாணவர்களுக்கு அவங்களோட வாசிப்பு திறனை மேம்படுத்த விதமாக வாசிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இந்த வீடியோவில் இந்த வாசிப்பு இயக்கத்தை செயல்படுத்துறதுக்காக இளந்தேடி கல்வி தன்னார்வல் 163 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெயர் பட்டியலை தான் பார்க்க போகிறோம். இந்த இயக்கத்தில் சேர்கிறதுக்காக பிஆர்டி ஆஃபீஸ்லேருந்து தான் கால் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் இளந்தேடி கல்வி தன்னார்வலர்கள் இந்த வாசிப்பு இயக்கத்தில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 2-3 இன்டர்வியூக்கு அப்புறமா 2 டெஸ்ட்டுக்கு அப்புறமா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாசிப்பு இயக்கம் 11 மாவட்டங்களில் 11 ஒன்றியங்களில் மட்டும்தான் செயல்பட்டுருக்குன்னு நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். இந்த இயக்கத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு போன மாதமே ட்ரைனிங் வந்து முடித்து இப்போ அவங்க எல்லாருமே அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த வாசிப்பு இயக்கத்துக்கான ஜிஓவையும் அதில் இருக்க தன்னார்வலோட பெயர் பட்டியலையும் பார்த்துடலாம். இந்த வாசிப்பு இயக்கத்தை தமிழ்நாட்டில் 5 மண்டலங்களாக பிரித்து அந்த 5 மண்டலங்களையும் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரைனிங் எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த ஜிஓவை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த டேபிளை பாருங்கள். இதில் இருக்க பங்கேற்பாளர்கள் 163 பேர் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் இளந்தேடி கல்வி தன்னார்வலர்கள். இந்த ட்ரைனிங்கான செலவையும் அரசே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரைனிங் June 30 July 1 நடந்திருக்கு. ஒவ்வொரு ஒன்றியங்கள்லேயும் எவ்வளவு செலவு தொகை அப்படிங்கிறதுக்கான கணக்கையும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான நிதியை அரசு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரைனிங்க்கு மாநில அளவிலான கருத்தாளர்களாக அரசு பள்ளி ஆசிரியர்களாக போட்டிருந்தாங்க. அவங்களுக்கான நேம் லிஸ்ட்டையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரைனிங்கில் பங்கேற்பாளராக கலந்துக்கிட்ட இளந்தேடி கல்வி தன்னார்வலர்கள் நேம் லிஸ்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த 11 யூனியனில் இருந்தும் யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட நேமும் அவங்களோட செல் நம்பரும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேம் லிஸ்ட்டை பார்த்திங்கனாலே யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இளந்தேடி கல்வி தன்னார்வலர்கள் வாசிப்பு இயக்கத்துக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒருத்தருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.